everyone, welcome to our channel Mom vs Kutti. So என்னைக்காவது உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்துட்டு இப்போ போய் சமையல் பண்ணணுமான்னு யோசிக்கிறீங்களா? 5 minutes இந்த ரெசிபியை உங்களால் பண்ணி முடிக்க முடியும். அது என்ன ரெசிபினா பன்னீர் புலாவ். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட போகிறோம். ரெசிபிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 நீளவாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 2 இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு 2 பிரியாணி இலை. இதில் வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நெய் 2 நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி 1 கப். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸு. இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கீயும் 1 ஸ்பூன் ஆயிலும் ஊற்றியிருக்கேன். அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை இது போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இந்த 2 பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து அப்படியே ஒரு கிளறி கிளறி விடணும். ரொம்ப கிளறாதையில் பன்னீர் உடஞ்சிடாம கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதில் அரிசி, பாஸ்மதி அரிசி 1 கப் இதில் ஆட் பண்ணுறேன். அரிசி இப்போ ஆட் பண்ணிட்டோம். இதையும் லைட்டாக கிளறி விட்டு ஸோ நம்ம அந்த நெய்யே அதோடய ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் அந்த அரிசி லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணியை ஊற்றி உப்பு கரம் மசாலா போட்டோன்னா ரெடி ஆகிடும் நம்மளோட புலாவை. ஸோ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1.5 கப் நான் வந்து தண்ணி எடுக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்ததான் இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஈவனாக அதை மிக்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக கரம் மசாலா. இதில் கரம் மசாலா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா நமக்கு சூடான டேஸ்டி பன்னீர் புலாவ் ரெடி. இப்போ நம்ம குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூடாக ஆவி பறக்கிற புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட யம்மியான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வெறுதாகவே நான் இங்கே சாப்பிட போகிறேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரைத்தா கர்ட் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ பன்னீர், கொஞ்சம் ரைஸ், செம்மையாக இருக்கு. ஸோ இது வந்துட்டு பிரியாணி அளவுக்கு ஸ்பைஸியாக இல்லாமல் மைல்டு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதனால
உங்களுக்கு என்னைக்காவது ஏதாவது கம்மியாக காரமாக ஒரு இது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.